ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பிரெட் வச்சு ரொம்ப சுலபமாக சட்டனு பத்தே நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அந்த ஸ்வீட்டுங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அளவுக்கு நல்லா ஈஸியான நல்லா சாஃப்டான டேஸ்டியான பிரெட் மில்க் ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எட்டு ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேங்க ப்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வீட் ப்ரெட் கூட பயன்படுத்திக்கலாம் மில்க் செய்யும் செய்யும்போது ஸ்வீட் வந்து இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் எட்டு ஸ்லைஸ் வந்து மில்க் ப்ரெட் எடுத்திருக்கோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து எல்லா பிரெட்டையும் இதில் வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம் ஓரங்களை எல்லாத்தையும் சேர்த்தே போட்டுக்கலாங்க ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வந்து இதை பொடிக்க போகிறோம் எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி ரஃப்பாக மிக்சி ஜாரில் போட்டு இப்போ இதை வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்ற போது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் பொடிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் ப்ரெட்டு வந்து நல்லா இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டோம் ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் நெய் சூடானதும் பொடிச்சு வச்ச ப்ரெட் தூளை இதில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேஸாக கலர் மாறி வரணுங்க அது வரைக்கும் நல்லது வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நெய் பயன்படுத்தியிருக்கேங்க சப்போஸ் உங்கள் கிட்ட நெய் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதே ஸ்வீட்டை வந்து நீங்கள் ப்ரெட்டுக்கு பதிலாக ரஸ்க்கு பயன்படுத்தி கூட செய்யலாங்க அதுவுமே இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தாங்க செய்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சு லேஸாக இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இது வந்து கால் லிட்டர் அளவுக்கு இருக்குங்க எட்டு ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு கால் லிட்டர் பால்ன்றது கரெக்டாக இருக்கும் பால் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா பால் எல்லாத்தையும் இந்த ப்ரெட் நல்லா இழுத்துருவோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா இழுத்துருச்சு இது நல்லா இழுத்ததும் இதில் அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி இதோட நல்லா சேர்ந்து வரணும் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட பயன்படுத்துறதுனா பயன்படுத்திக்கலாம் இதெல்லாமே சேர்ந்து கொஞ்சம் லேசாக கெட்டிப்பட்டு வரும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி லேசாக கெட்டிப்பட்டு வருது இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஸ்வீட் செஞ்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து வேகட்டும் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக வருங்க அதே மாதிரி வானிலியில் ஒட்டாமல் வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஏலக்காயை நல்லா பொடிச்சு விட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்தனால வானிலியில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக திரண்டு வருது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா வந்து சேர்ந்து வரட்டும் நம்ம கரண்டியில் ஒட்டாமல் வரணுங்க அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது இதில் ஒரு மூணு ஏலக்காயை பொடிச்சு இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் வாசனைக்கு நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம் அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஏலக்காய் தூளுடைய டேஸ்ட் பிடிக்காதவங்க வெண்ணிலா எசன்ஸ் பயன்படுத்திக்கலாங்க அதோடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம கிளறி விடுற கரண்டியில் இருக் கரண்டியில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்குமே நம்ம வானொலியில் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க சட்டுன்னு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தையும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள் கரண்டியில் ஒட்டாமல் வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் பாக்ஸோ அல்லது கண்ணாடி பாக்ஸோ வச்சு அல்லது பிளேட்லையோ கூட நீங்கள் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்வீட்டை போட்டுக்கலாம் இது நல்லா வந்து ஒரு ஸ்பூனோ அல்லது டம்ளருடைய பேக் சைடோ வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இது நல்லா செட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி விட்டுருங்க இது நல்லா சூடாக ஆறட்டும் இது நல்லா சூடு ஆறுனதும் நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு சைட்ஸில் கொஞ்சம் லேஸாக கத்தியில் எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி பீசஸாக போட்டுக்கலாம் சட்டனு ஒரு ஸ்வீட் போது ப்ரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நல்லா சாஃப்டான பிரெட் மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம பீசஸாக வந்து கட் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ